ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மீன் எப்படி சுண்ட வைக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து புதுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் அடுப்பில் வச்சு வானல் நல்லா காஞ்சிட்ட பிறகு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு எடுத்து மீன் சுண்ட வைக்க தேவையான உப்பு எடுத்து போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் வெங்காயம் வந்து உப்பு போட்டு வதக்கும் போது நல்லா வதங்கும், சீக்கிரமே வதங்கிடும். அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து கொட்டிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு, ஏன்னா நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு வெங்காய தக்காளியை வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து மீன் செஞ்சுக்கிட்டே நான் வந்து மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எப்பயுமே மதியம் சமைக்கும்போது தான் நான் மாவு காலி ஆயிடுச்சுன்னா நான் அரைப்பேன். நீங்கள் உங்களுக்கு எந்த டைமில் அரைச்சா உங்களுக்கு பிடிக்குமோ அது கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து குழம்புத்தூள் கொஞ்சம், காரத்தூள் கொஞ்சம், அது கூட வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எப்படி காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் காரத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டு மீனுக்கு தேவையான தண்ணி, இப்போ வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறதுனால ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கிட்டு இதோ இந்த மீன் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நான் மீனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீனை வந்து நல்லா புளிஞ்சி எடுத்துக்கிட்டு கொதிக்கிற இதில் மசாலாவில் மீனை நம்ம சேர்க்கணும். நல்லா ஃபுல்லாக புளிஞ்சி எடுத்து எல்லா இடமும் வர மாதிரி மீனை நல்லா கலச்சி விட்டு போடணும். கொதிக்குது. அதுக்கப்புறம் நம்ம மீனெல்லாம் போட்டு முடித்த பிறகு ஒரு பிளேட்டை எடுத்து மூடி வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இது வந்து நம்ம இந்த மீன் சுண்ட வைக்கிறது வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம். நல்லா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கும் போது நல்ல கட்டியாக வர அளவுக்கு நல்லா சுண்ட வச்சுக்கலாம். நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டால் இந்த தோசைக்கு சைடாக யூஸ் பண்ணும்போது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மாவு நான் அரைச்சி முடிக்க போகிறேன், இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் முடிச்சுடுவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ சாப்பாட்டுக்கு தான் வச்சுருக்கேன், தொட்டுக்கைக்கு தான் சமைச்சு வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.